நாமக்கல் நகராட்சி கொசவம்பட்டி பகுதியில் வசித்து வருபவர்தான் கூலித் தொழிலாளியான பழனிசாமி இவருக்கு இரண்டு மகள்கள் பத்தொன்பது வயதான மூத்த மகள் மோனிஷா நாமக்கலில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இரண்டாவது மகளான பதினேழு வயது சிறுமி அருகில் உள்ள அரசு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை தாய் தந்தை இருவருமே கூலி வேலைக்குச் செல்ல ஊரடங்கு மற்றும் விடுமுறையால் மகள்கள் இருவருமே வீட்டில் இருந்துள்ளனர் நண்பகலில் மோனிஷாவின் தங்கை திடீரென அலறி சத்தம் போட்டுள்ளார் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோது சிறுமியின் கை கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்டி கொண்டு இருந்தது என்ன என்று விசாரித்தபோது தனக்கும் தனது அக்காவிற்கும் சண்டை வந்ததாகவும் அதில் இருவரும் மாறி மாறி கையை கிழித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அக்காவான மோனிஷா கை கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்டிய நிலையிலும் மூக்கில் ரத்தம் அடிந்த நிலையிலும் மயங்கி கிடந்தார் இதையடுத்து இருவரையுமே அக்கம் பக்கத்தினர் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பெற்றோருக்கு தகவல் அளித்து மருத்துவமனைக்கும் வரவைத்தனர் மருத்துவமனையில் இருவரையுமே பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மோனிஷா ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார்கள் பதினேழு வயதான சிறுமியான தங்கைக்கு மட்டும் சிகிச்சையும் அளித்தனர் தகவலை அறிந்து சென்ற நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அக்கா தங்கை இடையேயான சண்டையில் பத்தொன்பது வயது இளம்பெண் உயிரிழந்திருக்க முடியுமா என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து எதற்காக சண்டை நடந்தது மோனிஷா எப்படி உயிரிழந்தார் என சிறுமியிடம் விசாரித்தனர் விசாரணையில்தான் திடுக்கிடும் தகவலும் வெளியானது சிறுமியின் ஊரைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ராகுல் இவர் மோனிஷாவுடன் பொறியியல் கல்லூரியில் படித்து வருகிறார் மோனிஷாவும் ராகுலும் ஒரே பேருந்தில் கல்லூரிக்கு செல்வார்கள் அப்போது மோனிஷாவை காதலிப்பதாக கூறி ராகுல் தொந்தரவு செய்து வந்துள்ளார் ஆனால் ராகுலின் பழக்க வழக்கம் பிடிக்காமல் அவரை காதலிக்க மோனிஷாவும் மறுத்துள்ளார் இதனால் தனது காதலுக்கு மோனிஷாவின் தங்கையான பதினேரண்டாம் மை வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் ராகுல் உதவி கேட்டுள்ளார் அவர் ராகுலின் காதலுக்கு அக்காவிடம் தூதிச் சென்றுள்ளார் ஆனால் ராகுலின் பழக்க வழக்கம் சரியில்லை என்று கூறி தங்கை கண்டித்துள்ளார் இந்நிலையில் தான் மோனிஷா காதலிக்க மறுத்ததால் அவரின் தங்கைக்கு நூல் விட்டுள்ளார் சிறுமியை மயக்கி காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார் ராகுல் இந்த விவகாரம் மோனிஷாவிற்கும் தெரிந்து தங்கையை கண்டித்துள்ளார் அக்காவின் கண்டிப்பு குறித்து காதலன ராகுவிடம் சிறுமியும் கூறியுள்ளார் காதலுக்கு இடையராக இருக்கும் மோனிஷாவை கொலை செய்து விடலாமா என ராகுல் விளையாட்டாக கேட்டுள்ளார் காதல் மயக்கத்தில் இருந்த சிறுமியும் சரி என்றும் கூறியுள்ளார் இது அடுத்துதான் சனிக்கிழமை பெற்றோர் வேலைக்கு சென்ற பிறகு ராகுலை வீட்டுக்கு வரவழைத்துள்ளார் அந்த சிறுமி வீட்டுக்கு வந்த ராகுலை பார்த்து இங்கு எதற்கு வந்தா என கேட்டு மோனிஷா சந்தை போட்டுள்ளார் அப்போது உன்னை கொலை செய்ய செய்யதான் ராகுல் வந்திருப்பதாக மோனிஷாவிடம் சிறுமி கூறியுள்ளார் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத மோனிஷா ராகுலை வீட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பு என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று கட்டிலில் படுத்துள்ளார் அப்போது பின்னால் சென்ற ராகுலோ மோனிஷாவின் காலை பிடித்துக்கொள்ள சிறுமி மோனிஷாவின் முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கியுள்ளார் இதில் மூச்சு திணறி மோனிஷா மயங்கியுள்ளார் மூக்கில் ரத்தம் வந்ததை பார்த்து பயந்து போன ராகுல் அங்கிருந்து ஓடிவிட்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த சிறுமியோ அக்காவின் கையையும் தனது கையையும் அறுத்து சண்டையின் போது அறுத்து கொண்டதாக நாடகமாடி நாடகமாடியது போலீசார் விசாரணையில் தெரிந்தது இதையடுத்து சிறுமியை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிய போலீசார் சிறுமியின் காதலான ராகுலையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மோனிஷாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடமும் ஒப்படைக்கப்பட்டது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்காவை காதலுடன் சேர்ந்து தங்கை கொலை செய்துவிட்டு நாடகம் நாடகமாடிய சம்பவமானது நாமக்கல் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது